Guys, welcome back to our Russia Gaming channel. In this video, I will talk about the video. ஒரு ஒன்பது மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நான் வந்துட்டு சுதர்ஷன் ப்ரோக்கு மெசேஜ் பண்ணேன். தம்னெயில் கூட சேஞ்ச் பண்ணல இன்னும். ஸோ தம்னெயில் வந்துட்டு நானே சேஞ்ச் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு எழுந்தோடனே அப்போல்லாம் வீடியோ மேக் பண்ணிடுவேன். ஸோ இப்போலாம் அப்படி முடியறது இல்லை. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் எழுந்திரிக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் அப்படி இப்படின்னு நிறையா போயிடும். ஸோ அதனால தான். ஓகே கைஸ், இந்த நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயலாம். ஓகே கைஸ், என்ன விஷயம்னா, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னால் எப்படி அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். நாளையிலேருந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான தேர்ட் லெவல் நான் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ பேக்ரவுண்டில் எனி சவுண்ட்ஸ் ஏதாவது கேட்டுச்சுனாலும் மன்னிச்சுக்கோங்க. ஸோ வீட்டில் உட்காந்து எடுத்தது தான். ஸோ ஏன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போகலான்ட்டு இருந்தேன். ஸோ பிளானில் தான் இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் வீட்டில் இப்போ தான் ஏழு ஒரு டைம்லேயே எடுத்தோன்னே போட்டாச்சு வீடியோவை. ஓகே, ஃபைவ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னால் என்னான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பில்டர் பேஸ் வச்சுருக்கீங்க, சாரி ஒரு வந்துட்டு ஒரு இது பேஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஸில் வந்துட்டு இதெல்லாம் வந்து பேசிக் தான், சில பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ உங்களோட கிளான் லெவலை வந்துட்டு ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேஸுக்கும் உங்களோட இதுக்கும் உங்களோட பேஸுக்கும் உங்களோட டிராஃபிக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி தான். ஸோ என்னென்ன விஷயன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பில்டர் பேஸ்லேயே இருக்கோம்னு வைங்க. ஸோ நான் வந்துட்டு 2614, தீனாபுரம் வந்துட்டு 2164 வச்சுருக்காரு. ஸோ அது நம்மளுக்கு விஷயமே இல்லை. ஸோ ஒரு பேஸில் வந்துட்டு ஒரு ப்ளே பண்ணுறோம்னு வைங்க. ஸோ அந்த பேஸை வந்துட்டு நீங்களாக பார்த்து உங்களால் முடியுமாக, உங்கள்கிட்ட இப்போ எலக்ட்ரா ட்ராகன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு டவுன் ஹால் லெவல் 10-11 அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுவும் முக்கியமான டிப்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ லேட்டராக போஸ்ட் பண்ணுறேன், முடிஞ்சால் நாளைக்கு கூட போஸ்ட் பண்ணுறேன். எந்தெந்த டவுன் ஹால் லெவலுக்கு எந்தெந்த இவங்களை எடுத்துகிட்டு போகலாம் ட்ரூப்ஸை அப்படிங்கிறது சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோம் நீங்கள் கிளான் லெவல் வந்துட்டு ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிளான்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிளான்லையோ சேருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரூப்ஸ் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ சில பேர் அதுவும் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காகவும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளான் லெவல் அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்கும். ஸோ உங்களோட ட்ரெஷரி வந்து இதாகும், அப்கிரேட் ஆகும். ட்ரெஷரி அப்கிரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோல்டு, எலிக்ஸர், டார்க் எலிக்ஸர் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு விஷயம்தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு லெவல் என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்கள் வந்துட்டு டிராஃபிக்ஸ்க்காக விளாட்றீங்களா, அல்லது டிராஃபிக்ஸ்க்காக விளாட்றீங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டோரேஜ் கோல்டு எலிக்ஸர் அதுக்காக விளையாடணும் அப்படிங்கிறவங்களா இருந்தால், நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணுமோ உங்களுக்கு ஏற்ற ட்ரூப்ஸை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுதான் நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவுமே கோப்ளின்ஸ் இறக்கி விட்டிங்கன்னா அவனுங்க ஒரு அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க. சில பிளேயர்ஸ் அப்படியும் பண்ணுவாங்க, ஃபுல் ஆப்ஸ் க்ளோபின்ஸ் எல்லாம் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு அதெல்லாம் பண்ண வேணாம். ஸோ அதுதான் சொல்லுவேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பவுலரு, இவங்கள்லாம் தான் அட்டாக் கொண்டு போவேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்களை தான் கொண்டு போவேன். அப்படி இல்லைன்னா யாரை கொண்டு போவேன்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு
இவனை ட்ராகன்ஸு ட்ராகன்ஸ் மட்டும் பெக்கா வந்துட்டு ஃபுல் பவரு. நான் வந்துட்டு லெவல் 6 அப்கிரேட் பண்ணிக்கனால பெக்கா எனக்கு ரொம்பவே இஷ்டமானது. ஸோ பெக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பெக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி விளாட்றீங்களோ, எந்த இடத்துல இறக்கி விட்டால் எந்த இடத்துல செட் ஆகும் அப்படிங்கிறத உங்கள் பெக்காவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன விஷயன்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ரூப்ஸுக்கு வந்து சாரி உங்களோட கிளானை வந்துட்டு சென்டர் பாட்டில் வைக்கணும். சென்டர் பாட்டில் வைக்கும் போது நான் சென்டர் பாட்டில் தான் வச்சுருக்கேன், மேக்ஸிமம் சென்டர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா சென்டர் பாட்டில் வைக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு எந்த ஆபத்தாக வந்தாலும் சென்டரில் அட்டாக் ஆகாது. ஏன்னா 80% குறைய வேண்டியது அந்த சென்டர் பாட்ஸ் தான். ஸோ அந்த சென்டர் பாட்ஸை வந்துட்டு நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் என்னட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போ வந்துட்டு ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்போ அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு லெவல் 5 அப்கிரேட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் கொடுக்கும். ஸோ டவுனாக லெவல் 11 போனோம்னா தான் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அதையும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த பாம் டவர் வந்துட்டு ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிக்கணும். பாம் டவர் அப்கிரேட் பண்ணும் போது இந்த இடத்துலேருந்து இந்த ஏரியாவில் வரவங்களுக்கும் பாதுகாப்பு, நம்ம ட்ரூப்ஸுக்கும் பாதுகாப்பு. ஸோ அதனால் அதையும் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கணும். இது வந்துட்டு தேர்டு, இது ஏர் டிஃபென்ஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டவரு, அதுக்கப்புறம் ஏர் டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்போவில் நீங்கள் அதை எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அந்தளவுக்கு இது கொடுக்காது. ஏன்னா கிரவுண்ட்லேயும் இது பண்ணுவாங்க, ஏர்லேயும் இது பண்ணும்போது ரெண்டுமே ஒர்க் ஆகாத போயிடுச்சுன்னா எக்ஸ்போ தான் இருக்கிறதுலே பவர். ஏதோ ஒன்றனாச்சும் ஏர்னு கிரவுண்ட் வைக்கிறதுனால வச்சுக்கோங்க, இல்லைனா வெறும் கிரவுண்டை மட்டும் வைக்கிறவங்க தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் கேனன்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த இதில் சொல்கிறேன். கேனன்லாம் எப்படி அப்கிரேட் பண்ணோம், கோல்டு ஸ்டோரேஜு, எலெக்சரு எல்லாமே எப்படி அப்கிரேட் பண்ணுறங்கிறத நானே சொல்கிறேன். ஸோ அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ எதனாலேன்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த இதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அந்த விஷயத்தை வந்துட்டு நான் எடுத்தோடனே எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னங்கிறது தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கேனன் லெவல் 13 வச்சுருக்கேன். கேனன் 11-14 போனால் காயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் எப்படியும். ஸோ டவுனா லெவல் 11 போனோம்னா தான் காயின்ஸ் எடுக்க இது பண்ண முடியும். இதுவும் டவுனா லெவல் 11 போனோம்னா தான் அப்கிரேட் பண்ண முடியும் ட்ரூப்ஸ். முக்கியமாக ஆர்மி கேம் வந்துட்டு ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ட்ராஃபி எடுக்க போகிறீங்களாந்தால் ட்ராஃபிஸ்க்காக மேட்ச் போடுறீங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்காகவும் இப்போ ஸ்டோரேஜஸ்க்காக மேட்ச் போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த விஷயமும் இருக்குது. ஸோ உங்களோட பில்டர்ஸ் கிட்ட வந்துட்டு டெய்லி அப்டேட் பண்ணும்போது டெய்லி ஒவ்வொரு பில்டர்ஸு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுவும் ஒரு விஷயம். ஸோ எல்லாமே ஒரு ஒரு விஷயமாக சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக புரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு சாம்பியன்ஸ் ரீச் பண்ணால் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். சாம்பியன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு சுலபமான விஷயங்கள் நிறையாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ்ன்னு தான் சொல்லலாம். அதனால் என்ன சொல்கிறேன், டாக் லிக்ஸாக கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த அதுவும் எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுங்கிற சொல்கிறேன். ஜெம்ஸ் வந்துட்டு 1000 ஜெம்ஸ் ஃப்ரீயாக தரப்போகிறது எல்லா நியூஸுமே வெளியிட்டாச்சு. இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் அதுவும் வரும். ஸோ அதையும் சொல்லிடுறோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு சாயங்காலம் ஃப்ரீ ஃபயர் பற்றி இவர் போட்டார்னா, சுதர்ஷன் ப்ரோ போட்டார்னா, அது அந்த வீடியோவும் போய் வாட்ச் பண்ணுங்கள். சில பேர் நேற்று வாட்சே பண்ணல, நேற்று நான் காலைல போட்ட வீடியோ கூட அந்த வீடியோவோட வியூஸ் கம்மியாக தான் போச்சு. ஸோ நான் தம்ப்நெயிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், கரெக்டாக ஒரு 10:30 தம்ப்நெயில் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ 10:30 ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன், இன்னும் அதுக்கு அப்கிரேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோவோட லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.